ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் யுவர் தோழர் அஞ்சலி பொன்னம்மா. இன்று நம்ம புதிதாக திறக்கப்பட்டுள்ள டிஸ்கவரி புக் பேலஸ் கே நகர் வெஸ்ட்ல இருக்கும் பிரபஞ்சன் ஐயாவுடைய வானம் வசப்படும். இதனுடைய விலை 500 ரூபாய். டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடு 1995 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். எரியிற கொள்ளில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு பயந்து அல்லது பிரிட்டிஷோடைய கொடுமைகளுக்கு தப்பிப்பதற்காக பாரதியார் மற்றும் பல்வேறு தலைவர்கள் வந்து புதுச்சேரிக்கு போய் அங்கே தஞ்சம் அடைந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல இந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியம். பாண்டிச்சேரியில் எப்படியெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கு. இதில் ஒரு சிறிய நுனிப்புள் மட்டுமே இல்லை. ராம கவிராயர் இப்போது கவிதைகள் அல்லது ஒரு கட்டுரைகள் அல்லது எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இன்றைக்கு வேணாலும் உங்களுக்கு பதிப்பகம் மூலமாகவும் அல்லது இணையத்தின் மூலமாகவும் அவங்க வந்து புகழ் பெற்று விளங்கலாம். பட் இந்த பிரிட்டிஷ் பீரியடில், இந்த பிரெஞ்சு ஏகாதிபத்திய பீரியட்லலாம் தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் கவிஞர்களும் ரொம்பவே சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க துயரப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ராம கவிராயர் வந்து வீட்டில் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். ராம கவிராயர் அடுப்பை பார்த்தார், அது வெறுமையாக இருந்தது. சமீப காலமாக அது பெரும்பாலான தினங்களில் அப்படித்தான் இருந்தது. ஆட்ட முடிந்த கூத்து மேடை மாதிரி வெறுமையுற்று இருந்தது. அடுப்பு வாரி சுத்தப்படுத்தப்பட்டு சாம்பல் நிறத்து காட்டுப்பூனை படுத்திருப்பது மாதிரி காணப்பட்டது. அந்த சாம்பல்லாம் சேர்ந்து அப்படியே படிஞ்சு 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 ஒரு சாம்பல் நிற பூனை படுத்திருப்பது போல இருக்கான். இப்போ அடுப்படியில் வந்து பூனை தூங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சூடு இருந்தால் தூங்காது. இப்போ பல நாள் அடுப்பெறியலனா அந்த பூனை போய் படுத்துக்கும். அதுவே இவர் சாம்பலே ஒரு பூனை அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தோட வறுமை எத்தனை நாள் ஆச்சோ ஒல வச்சு அதை சொல்கிறாரு. கூடத்து சுவரண்டே அவரது மனைவி சுருட்டி படுத்து கொண்டிருந்தாள். ஜுரம் என்று அவள் சொன்னால் வைத்தியர் வந்து பரீட்சை பண்ணி இது வாத ஜுரம் என்ற சூரணம் ஒன்றை கொடுத்து விட்டு சென்றார். வைத்தியர் ஒன்றை மட்டும் அறியார். வைத்தியருக்கு என்ன தெரியலையா, அது ஏழ்மை ஜுரம். அது வந்து வாத ஜுரம் கிடையாது, ஏழ்மை, பசியால் வந்த ஜுரம், இல்லாமை ஜுரம் என்று சொல்கிறார். அதே மாதிரி அவர் ரொம்ப மனது வெறுத்து இந்த நம்ம தமிழ் எழுத்தாளராக இருந்து தமிழ் கவிஞராக இருந்து ஒன்றும் குடும்பத்துக்கு பார்க்க முடியல, சாப்பாடு போட முடியலன்ற வெறுப்பில் என்ன சொல்கிறார்னா, உலகத்தில் எத்தனை தொழில்கள் கற்பதற்கு இருக்கின்றன, ஆட அதுதான் இல்லை. எவ்வளவு சௌகரியமாய் அவற்றால் நாம் பிழைத்து கொண்டிருக்கலாம். சனியான தமிழை கற்றுவிட்டதால் இது ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய உண்மையான நிலைமை தான். சனியான தமிழை கற்றுவிட்டதால் எழும் கைகள் ஏந்தும் கைகளாகவும் ஏடு தேடி நடக்கும் கால்கள் செல்வர் வீடு தேடி நடக்க வேண்டியும் இருக்கிறது. தமிழையே ஒரு சனியன் என்று பழிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இதில் பழங்காலத்தில் வந்து அந்த கோயில்கள்லாம் எப்படிலாம் இடிக்கப்பட்டது, எப்படிலாம் வந்து ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கடுமையான விதிகள் எப்படி அவங்க மேலே சுமத்தப்பட்டது, ஒவ்வொரு பிரெஞ்சு துரைமார்களையும் வந்து எப்படி ரொம்ப ஒரு வணங்கணும், அந்த பிரெஞ்சு துரைமார்கள்லாம் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க. கவர்னரை வந்து இங்கே கவர்னர் சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து குவர்னர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மொழி மாற்றங்கள்லாம் எப்படி இருந்தது அந்த பீரியடில், அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க முடியும். மட்டுமல்ல பிரபஞ்சன் ஐயாவுடைய எழுத்து நடை வந்து தெளிவான ஒரு ஓடை போல் இருக்கும். அவருடைய ரசிகராக நான் இந்த நூலை வாங்கும்படி உங்களுக்கு பரிந்துரை பண்ணுகிறேன். வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஐயாவின் நூல், 500 ரூபாய், டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடு. வாங்கி பயன்பெறுங்கள். பாய்.